x சமன் 3y, x சக 3y சமன் 12. அதே மாதிரி இன்னொரு கணக்கு, a சக 2b சமன் 4, a சக b சமன் 3. இந்த ரெண்டு கணக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இதுல தீர்த்து x ஐயும் x, y குறிய பரிமாணத்தை காண போறோம். இதுல தீர்த்து a, b குறிய பரிமாணத்தை காண போறோம். எப்படி காண்றோம்ன்றதுதான் வேலை. செய்க வழி ரொம்ப முக்கியம். இப்போ இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். நாங்கள் இந்த கணக்கு பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் இலகுவாக செய்யலாம்னு தோணுது. இந்த கணக்கும் அதே மாதிரி இலகு தான். விளங்காதாக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் விளங்கப்படுத்துகிறோம். அறிஞ்சு கொள்ளுங்கள். இப்போ இந்த கணக்கை நாங்கள் முதல் பார்த்துட்டு போவோம், அடுத்து இந்த கணக்கு போவோம். இந்த கணக்கு பார்த்தாலே இலகுவாக செய்யலாம்னு நினைக்கிறேன். இதை முதலாவது சமன்பாடு வச்சிருவோம், நாங்கள் ரெண்டாவது சமன்பாடு வச்சிருவோம். ரெண்டு தெரியாக்கணியம், ரெண்டு சமன்பாடு, ஒரு சமன்பாடுண்டா, அதாவது ஒரு தெரியாக்கணியம்டா ஒரு சமன்பாடு. இங்கே ரெண்டு தெரியாக்கணியம் இருக்கக்கூடிய எங்களுக்கு ரெண்டு சமன்பாடு கட்டாயம் தேவை. அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு சமன்பாடு தந்து கிடக்கு. இந்த ரெண்டு சமன்பாட்டையும் தீர்த்து எக்ஸுக்குரிய பெருமானம் வையுக்குரிய பெருமானம் நாங்கள் காணப்போகிறோம். அதை எப்படி காண்றேன்னு பார்ப்போம். இலகுவாக செய்துட்டு போயிடலாம். இதுதான் கொஞ்சம் வேலை இருக்குது, இது இலகுவாக செய்யலாம். இதை செய்து முடியும், அதுவும் இலகுவாயிடும். இதை செய்வோம். முதல்ல எக்ஸ் சமன் 3y தந்து கிடக்குது, எக்ஸ் ஆக 3y சமன் 12 தந்து கிடக்கு. இதுலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு விளங்குது, எக்ஸுக்கு 3y போட்டால் எங்களுக்கு இதில் நாங்கள் பிரதிடலாம். அதாவது எக்ஸுக்கு பதிலாக 3y பிரதிடலாம், அல்லது 3y பதிலாக எக்ஸை பிரதிடலாம். அதுதான் முதலாவது சமன்பாடு தந்து கிடக்கு. நாங்கள் ரெண்டாவது சமன்பாட்டில் முதலாவது சமன்பாட்டை பிரதியிட போகிறோம். ரெண்டாவதுல முதலாவது சமன்பாட்டை பிரதியிட போகிறோம். ரெண்டாவது சமன்பாடு எக்ஸாக மூன்று வை இதில் நாங்கள் பிரதியிட போகிறது. எக்ஸாக 3y சமன் 12 ரெண்டாவது சமன்பாடு. இதில் எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்க முதலாவது சமன்பாடை பிரதியிட போகிறோம். ரெண்டாவது சமன்பாட்டில் முதலாவது சமன்பாட்டை பிரதிப்போம். எக்ஸுக்கு பதிலாக 3y போட்டால் சக 3y சமன் 12. 3y உங்களுக்கு தெரியும், 6y சமன் 12. ஆகவே y சமன் 12 ரெண்டாவது வகுத்தா 2, y சமன் 2 வந்துட்டு. இதில் எந்த எக்ஸுக்குரிய பெருமாணத்தை நாங்கள் காணலாம். y சமன் 2ண்டா, y சமன் 2ன்றது, y சமன் 2 என்பதை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதிட்டால் எங்களுக்கு எக்ஸுக்குரிய பெருமானம் பெறும். y சமன் 2ன்றதை நாங்கள் கொண்டு போய் முதலாவது சமன்பாட்டில் பிரதிவிடுவோம். முதலாவது சமன்பாட்டில் பிரதிட்டால் y சமன் 2ன்றதை 1 பிரதியிட, 1 பிரதியிட, அதாவது முதலாவது சமன்பாட்டில் பிரதியிட போகிறோம். முதலாவது சமன்பாடு எங்களுக்கு தெரியும், 3y x சமன் 3y, x சமன் வைக்கு பதிலாக என்னண்டு இங்கே கண்டுட்டோம் 2. ஆகவே வைக்கு பதிலாக 2 போட்டால் எக்ஸ் செமன் 6 வருது. ஆகவே இதுக்குரிய விட வந்து 6, எக்ஸ் செமன் ஆறு வை செமன் 2. இது ரெண்டையும் எழுதிவிட்டால் சரி, எக்ஸ் செமன் 6 வை செமன் 2 இதுக்குரிய விடையை நாங்கள் கண்டுட்டோம். இதில் எக்ஸுக்கு 6 வையுக்கு 2 நாங்கள் எழுதிட்டோம். இதே மாதிரியே அடுத்த கணக்கை நாங்கள் பார்த்தோம்ன்றா, இதுக்கும் அடுத்த கணக்கும் அதே மாதிரி தான் இலகுவாக செய்துட்டு போயிடலாம் எப்படி என்று நாங்கள் பார்ப்போம். இப்போ ரெண்டாவது கணக்கை பார்ப்போம். ரெண்டாவது கணக்கு ஏ சக 2y சமன் 4, ஏ சக பி சமன் 3. இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஏ சக 2b சமன் 4, ஏ சக பி சமன் 3. இங்கே நேரடியாக பிரதியிடக்கூடியமாக இருந்தது எக்ஸுக்கு பதிலாக 3. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நாங்கள் அதுக்கு வைத்த மாதிரி முதலாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடுன்னு வைப்போம். இப்போ ரெண்டு சமன்பாடு ரெண்டு தெரியாக்கணியும், இது ரெண்டையும் தீர்த்து இதுக்குரிய விட காணப்போகிறோம். ஒரு வழி செய்தால் ஒரு தெரியாக்கணியும் ஒரு சமன்பாடாக மாற்றலாம். அது என்ன வழி என்றால், முதலாவது சமன்பாட்டிலிருந்து ரெண்டாவது சமன்பாட்டை கழிக்க போகிறோம். அதாவது இது ரெண்டு சமன்பாடு ரெண்டு தெரியாக்கணியமாக இருக்குது, இதை ஒரு சமன்பாடு ஒரு தெரியாக்கணியமாக மாற்றணும். அது எப்படி மாற்றணும்னா, ஏதாவது ஒரு தெரியாக்கணியத்தை இல்லாமல் பண்ணணும். இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, ஏயிலேருந்து ஏ கழிச்சா ஏ இல்லாமல் போயிடும், பியில் மட்டும் சமன்பாடு வரும். ஆகவே நாங்கள் பிக்குரிய பெருமானம் காணலாம். இப்போ செய்து பார்ப்போம். முதலாவது சமன்பாட்டிலிருந்து ரெண்டாவது சமன்பாட்டை கழிக்க போகிறோம். முதலாவது சமன்பாடு ஏ சக 2b, ரெண்டாவது சமன்பாடு ஏ சக பி சமன் 4, சமனுக்கு அந்த பக்கம் கழிச்சா சமனுக்கு இந்த பக்கம் கழிக்கும். இப்படி கழிக்க சிக்கலைன்னா இதுலேருந்து நேரடியாக கழிக்கணும். ஏயிலேருந்து ஏ கழிச்சா 0, 2bலேருந்து பிஏ கழி, 4லேருந்து 3 கழிக்கணும். இப்போ இதை செய்து பார்ப்போம். ஏ சக 2b கழித்தல் ஏ கழித்தல் கழித்தலால் கூட்டல் பியை பிரிக்கணும், அதாவது மைனஸால் ப்ளஸை பிரிக்கணும், மைனஸ் பி
சம இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படை விஷயம் 4 கழித்தல் 3 ஏயும் ஏயும் களிப்பட்டு இல்லாமல் போயிடும் 2 பியில் பி போனால் பி தான் மிச்சம் 4 3 போனால் 1 ஆகவே பி சமன் 1 அப்படி சிக்கலண்டா இதிலேருந்து இதை கழிப்போம் ஏலேருந்து ஏ கழிச்சா ஏ இல்லாமல் போயிடும் 0 பி 2 பியிலேருந்து பியை கழிச்சா பி மிச்சம் 2 பியிலேருந்து பியை கழிச்சா பி மிச்சம் 4லேருந்து 3 கழிச்சா 1 ஆகவே பிக்குரிய பெருமானம் 1 இதை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் கொண்டு பிரதியிடுவோம் பி சமன் 1ன்றது ஏதாவது ஒரு சமன்பாட்டில் 1ல் பிரதியிடுவோம் 1ல் பிரதியிட சமன்பாடு 1ல் பிரதியிட 1ல் கொண்டே பிரதியிடுவோம் முதலாவது சமன்பாடு ஏ சக 2 பி சமன் 4ன்றது முதலாவது சமன்பாடு இப்போ பின்றது இதில் பின்றது என்னென்றது தெரியும் ஆகவே பிக்கு பிரதியிடுவோம் ஏ சக 2 பிக்கு பதிலாக 1 ஆகவே 1ன்ற பிரதியிடுவோம் 4 ஏ சக ஈரொண்டு 2 சமன் 4 ஏ சக 2 சமன் 4 இதிலேருந்து ஏக்குரிய பெருமானத்தை நாங்கள் காணப்போகிறோம் ஏ சமன் இந்த பக்கம் கூட்டு போகிறது சமனுக்கு அந்த பக்கம் போனால் கழிப்படும் ஆகவே 4 2 கழித்தா 2 ஏ சமன் 2 பி சமன் 1 இப்படி எழுதி விட கொடுத்து விட்டா சரி இதில் ஏ சமன் 2 பி சமன் 1 ஆகவே இவ்வளவு தான் இதுக்குரிய விளக்கம் எக்ஸையும் காணணும் ஒய்யையும் காணணும்னு நாங்கள் கண்டுட்டோம் ஏயும் காணணும் பியையும் காணணும் நாங்கள் அதையும் கண்டுட்டோம் எப்படி காண்றோம்ன்றதான் முக்கியம் 2 தெரியாக்கணையும் 2 சமன்பாடு 1லேருந்து 1 கழித்து அதாவது ஒரு தெரியாக்கணையும் ஒரு சமன்பாடை மாற்றி அதை தீர்த்து நாங்கள் காண்றோம் இதே மாதிரி வேறுபட்ட கணக்குகளோடு சந்திப்போம் நன்றி